ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து ஹவு டு கிரியேட் எ பாக்ஸ் பை லேபிள் இன் எம்எஸ் வேர்ட், பை ஸ்டெப் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பாக்ஸ் பைல் அப்படிங்கிறது இப்போ ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த பாக்ஸ் பைலுக்கு லேபிள் போடுறது மேனுவலாக, அது எப்படி ஈஸியாக போடுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பாட போகிறோம். இந்த இதுதான் பாக்ஸ் பைலுங்கிறது, இந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபைலை அடுக்கி வச்சுருப்பீங்க, பட் அந்த ஃபைலுக்கு லேபிள் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி லேபிள்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறது எப்படி? ஓகேங்களா, பாக்ஸ் ஃபைலுக்கு இப்படி ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணி அந்த பாக்ஸ் ஃபைலில் ஒட்டிடுறது இந்த இடத்துல. ஓகேங்களா, இப்போ இந்த சைடில் நம்ம வந்து லேபிள்ஸ் வந்து ஒட்டிடணும். ஓகேங்களா, ஃபுல்லாக ஒட்டுறதுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இப்போ வந்து ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் 2A2E ஃபார் எல்ஓசி பர்பஸ், இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் கலர்ஃபுல்லாக பண்ணி இந்த பாக்ஸ் ஃபைல் பின்னாடி ஒட்ட முடியும். ஓகேங்களா, இது எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த என்னோடய வீடியோ வந்து தினிவா இப்போ தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஒரு சிம்பிள் லேபிள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு எம்எஸ் ஆஃபீஸில் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஜ் செட்டப் போயிடுங்க. பேஜ் செட்டப்பில் இந்த இடத்துல கார்னரில் கிளிக் பண்ணால் சரி, கிளிக் பண்ணிவிட்டு இந்த லெட்டர்னு இருக்கும், அதை வந்து லீகல் அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, லீகல் அப்படிங்கிறது மாற்றிக்கோங்க. வித்து வந்து 8.5, ஹைட் வந்து 14, அதெல்லாம் எதுவும் மாற்ற வேண்டாம். மார்ஜின் வந்து டாப்பு வந்து 0.5 கொடுங்க, 0.5-உம் பாட்டம் வந்து 0.5 கொடுத்துருங்க. ஓகேங்களா, இன்ச்சஸில் இருக்குது எனக்கு, நீங்கள் வந்து இன்ச்சஸ்லேயே மாற்றிக்கோங்க. லெஃப்ட் 1, ரைட் 1, அதெல்லாம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். நம்ம டிஃபால்ட்டாக கொடுக்கும்போது ஓகே. இப்போ வந்து என்னோடய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0.5 பார்த்தீங்கன்னா இங்கே 12 இன்ச்சு 13 இன்ச்சு கிட்ட இந்த பேஜோட சைஸ் வந்து நமக்கு வந்துடுச்சு. நீங்கள் வந்து வியூ வந்து எப்படி வருமானம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சாம்பிளுக்கு நான் இதை காப்பி பண்ணுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த பாக்ஸ் ஃபைலுக்கு இங்கே போட்டுறேன். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நம்ம இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா, இன்சர்ட்டில் இந்த இடத்துல ஷேப்ஸில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து கிளிக் பண்ணிட்டு வரைஞ்சிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல போய் பாருங்கள், வித்து வந்து 2.25 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வித்து வந்து 2.25-உம் ஓகேங்களா, 12.1 இல்லைனா 2 வச்சுக்கலாம், 12.1 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வச்சுட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு அவுட்டரில் பார்டர் திக்னா வேணும்னா என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணுங்கள், அந்த லைனில் வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் டெக்ஸ்ட் பாக்ஸ் போங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைன் வந்து 0.75 வித் இருக்குது பார்த்தீங்களா, வித் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிசைன் இருக்குது. 4.5 டபுள் லைன் உள்ளது நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டைப் பண்ண வேண்டியதுதான். இங்கே வந்து டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை பிடிச்சி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ரெனிவல், ஓகேங்களா, ரெனிவல் ஆஃப் சிபிஎஸ்சி, ஓகேங்களா, சிபி அப்படின்னு அடிச்சுட்டு உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இதே மாதிரி பண்ணுறேன். ஓகே, இது போல்டு பண்ணிக்கணும். போல்டு பண்ணிவிட்டு கண்ட்ரோலையும் இந்த ஏரோ மார்க்கும் ப்ரெஸ் பண்ணுங்க, இல்லைனா இங்கே ஃபாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டு கர்லி ப்ராக்கெட்டோடைய இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஃபாண்ட் ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 20 இருக்கா, கண்ட்ரோல் ப்ளஸ் கர்லி ப்ராக்கெட்டு, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு பண்ணிங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டிக்ரீஸ் பண்ணுன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ராக்கெட்டில் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், நமக்கு வேணுங்கிற அளவு வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் போல்டு பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சென்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ எனக்கு இங்கே என்ன ஃபாண்ட் இருக்குது, டைம்ஸ் நியூ ரோமன் 31 இருக்குது. அதே மாதிரி இங்கே டைம்ஸ் நியூ ரோமன் 31 வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை வருது,
இங்கே வந்து இது ஃபாண்ட் வந்து மடங்கி வருது இந்த ரெனியபிள் அப்படிங்கிறது. அப்போ மைல்ட் அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த இடத்துல வச்சு இப்படி இந்த இன்டென்ட்டை வந்து ரைட்டாக நகர்த்திக்கோங்க. ஓகேங்களா, ரைட்டாக நகர்த்திட்டிங்கன்னா அந்த இது வந்துடும். வித்து வந்து ஓகே, நான் வந்து ஒரு ஃபாண்ட் குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து ஃபாண்ட் 33 இருக்குது, இங்கே 31 இருக்குது. 31 33 வச்சுக்கோங்க, குறைச்சிக்கோங்க 31. ஓகேங்களா, இப்போ அதே சைஸ் வந்தாச்சு. இதுவும் 31, இங்கே 31 ஆக்கிக்கோங்க. இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் 31 அடித்தாலும் ஓகே. இது மாதிரி இப்போ சிபிஎஸ்சிங்கிறது இங்கே என்ன ஃபாண்ட் இருக்குது, 45 இருக்குது. 45 அது உங்கள் இஷ்டத்துக்கு கொடுத்துக்கங்க நீங்கள். இங்கே 45 இதுக்குள்ளே அடித்தாலும் சரி. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எல்லோ கலர், ரெட் கலர் வேணும்னா இதை கிளிக் பண்ணுங்கள், ஃபாண்ட் ரெட் ஆகிடும். இந்த ஹைலைட் பண்ணால் இந்த எல்லோ கலரை ஹைலைட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹைலைட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது எக்ஸ்டென்ஷன் கண்ட்ரோல் இ, கண்ட்ரோல் இனா சென்டர் ஆகிடும். ஓகேங்களா, இதுவும் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி போல்டு கொடுத்துக்கோங்க. ஆஃப் வந்து என்டர் தட்டிட்டு ஆஃப் ஓஎஃப் ஆஃப். இப்போ கலர் மாற்றணும், ரெட் கலராக வேணும்னா ரெட் கலர் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, மாற்றிட்டு அஃப்ளியேஷன்ஸ். இப்போ வந்து இதை எப்படி அடிக்கணும், சிம்பிளாக வந்து ஏஎஃப்எஃப் ஐ அஃப்ளியேஷன் அப்படின்னு அடிச்சிடுறேன் நான். ஓகேங்களா, ஆனால் இதில் என்ன ஒன்று கீழே கீழே இருக்காங்க. இதை அடிச்சுட்டு ஒரு என்ட்ரு தட்டுங்க, அடுத்தது ஒரு என்ட்ரு தட்டுங்க, அடுத்தது இப்படி என்ட்ரு தட்டி. ஓகேங்களா, அடித்தாச்சு. இப்போ நிறைய ஸ்பேஸ் இருக்குது எனக்கு, ஸ்பேஸ் வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல பேஜ் லேஅவுட்டு போயிட்டு இந்த இடத்துல ஜீரோ ஆகு, ஆஃப்டர் ஸ்பேஸ் வந்து ஆட்டோன்னு இருக்கக்கூடாது, ஜீரோன்னு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி வந்துடும் கேரக்டர் ஸ்பேஸிங். இப்போ நம்ம ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ராக்கெட்டு. ஓகேங்களா, இந்த இருக்குல்ல ஓப்பன் ப்ராக்கெட், அதை கிளிக் பண்ணோம்னா இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஃபாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த டேட் வந்து ப்ளூ கலரில் அடிச்சிருக்காங்க. என்டர் தட்டிட்டு 01.01.04.2025 to 31.03.2030. ஓகே, படித்தாச்சு. ஃபாண்ட் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபாண்ட்டை குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஃபாண்ட் ஃபாரோ குறைக்கிறதுக்கு குறைச்சிருக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ குறைச்சிட்டு இவர் என்டர் தட்டிவிடுங்க. இது ஃபுல்லாக எல்லோ கலர் பண்ணும், செலக்ட் பண்ணிவிட்டு எல்லோ ஹைலைட் பண்ணுங்கள். ஹைலைட் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் பண்ணிக்கோங்க. ஃபாண்டில் போயிட்டு மோர் கலர்ஸில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளூ. ஓகே பாருங்கள், இப்போ எக்ஸாக்டாக நம்ம ஒரு இது பண்ணியாச்சு. இந்த சிபிஎஸ்சி மட்டும் ஹைலைட் பண்ணாமல் விட்டுருக்கோம், அது பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி ஒரு லேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. சப்போஸ் இதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் கட் பண்ணி அந்த பாக்ஸ் ஃபைலுக்கு, இந்த மாதிரி பாக்ஸ் ஃபைல் இருக்குங்களா, இந்த மாதிரி ஃபைலுக்கு பின்னாடி நீங்கள் அது இந்த மாதிரி ஃபைலுக்கு பின்னாடி அந்த லேபிளை எடுத்து ஓட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் வந்து இப்போ ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, இப்போ இதை காப்பி பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இப்படி டூப்ளிகேட் எடுத்தீங்கன்னா, வேற மார்க் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் வந்துடும். டெலீட் பண்ணிடுறேன், வேண்டாம்னா டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.